நேரமாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. அப்பவே தாடி எல்லாம் வச்சுட்டு புள்ளாங்க எல்லாம் போட்டுருவான்டா ஸ்கூலுக்கு. ரெண்டாம் கிளாஸ் தாடி வச்சிருப்பானா? ஏன்டா டேய் உட்ட ஏத்திரவாதியா நீ வெடி சௌரியத்துக்கு? சசி அதெல்லாம் உட்றா, நாளைக்கு காலையில அங்க போறேன்டா, அவன் வீட்டுல இறங்குறா, சும்மா பிரி 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 பிரிக்கிறான் மாப்ள. 1, 2, 3 ரொம்ப கூசுதுரா, அந்த சைடு யோசிப்பான்டா பக்கமா. ஏ மாப்பிள்ளா, பிரியாணி சாப்பிட்ட கையோட அந்த பக்கம் எங்கேயாவது போயிடாதீங்க, பசியோட பல நாய் சுத்திட்டு இருக்கு. பிரியாணி சாப்பிட்டங்கிற ஆணவத்துல ஆடாதீங்க. இவரு இந்த வருஷம் நாங்க ட்ரை பண்ணல, அதனால நாங்க பிரியாணி சாப்பிடல. ஏய் கடையில வாங்கி துண்ற பிரியாணி நினைச்சியடா, நெஞ்சலும் இந்தாப்பா சூப்பிலும் இந்தாப்பா, பிரியாணில என்னப்பா பீஸ் கம்மி ஆகுதுன்னு சொல்லி சொல்லி கொடுக்கணும்டா. மாமா நம்ம சாப்பிட்டது பிரியாணி இல்ல மாமா, அமிர்தம் மாமா, அமிர்தம் அமிர்தம் இல்ல மாப்பிள்ள, பீஃபா அமிர்தம். இந்த தடவை நீங்க சாப்பிட்ட பிரியாணியை விட ஒரு பிளேட்டாவது அதிகமா அடுத்த தடவை ரம்ஜான் சாப்பிட்டு காட்டுடா பாக்குறீங்களா? அடுத்த ரம்ஜான் உங்களுக்கு எப்ப தெரியுமாடா? 17 அடுத்த 30 வருஷத்துக்கான ரம்ஜான் டேட்டாபேஸ் எங்கிட்ட இருக்கு பாத்தியாடா? எங்களை விட அதிகமா பிரியாணி சாப்பிடலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிடுங்கடா. டேய் பச்சை தண்ணி குடிச்சிட்டு பல்லு குத்துற பாய், உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு பாய், எங்களுக்கு தெரிஞ்சது பாய். ஏய் வெறி ஆகுதுடா மாப்ள, இந்த தடவை அவனுங்களோட பிரியாணி அதிகமா சாப்பிட்டு காட்டுறா மாப்ள. ஆனா அந்த எலும்பு தூண் ஒட்டு கறியாட்ட ஒருத்தர் சுத்திட்டு இருப்பான்ல மாப்ள, அவன் மேல கறி கடிச்சு காமிக்கிற மாப்ள. வாங்கலாம் வாங்கலாம். விஷ்ணுடா ரெண்டாம் கிளாஸ்ல இருந்து ஒண்ணா படிச்சு சொல்ல, இப்படியே தெரியாது தெரியாதுன்னே விளையாண்டுருக்கான். சாருக்கே வண்டிலாம் கத்துக்கியா? நான் மூணாம் கிளாஸ் வண்டி விட்டுட்டா. மரியாதையா பேசிரு. The friend வீட்ல பிரியாணி வாங்கி தூண்றதெல்லாம் எல்கேஜி காலத்து டெக்னிக் அப்படின்னு சொல்லட்டுமா? விஷ்ணு அனுப்பிச்சாள்ரா? எது விஷ்ணு நீ அனுப்பிச்சாளா? என்னடா மிஸ்ரா பதறாதுரா, கலாய் சொல்லாண்டா. ஏயோ ஏதோ போராடி காவேரி வாங்கின மாதிரி சீன் போட்டுக்கிற, மண்டை கிழவி வெறும் பிரியாணி தாயா வாங்கி இருக்கிற. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, 4 பிரியாணி தின்னுட்டு வந்து ஊ மூக்கு அந்த விஷ்ணு மூக்குலயும் ஊதுடா ஊதுவோம் அப்படியா? வண்டிடுறா சாருக்கு இல்லடா, என்னடா எனக்கு அசார் இருக்கிறாண்டா. வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி போடுங்க. எங்கோ ஓடுகின்றாய், ஏன்டா என்னடா பாருங்க மாப்பிள்ளை.
முன்னாடி இப்ராஹிம் காலிங் ஃப்ரம் ஹோம் லோன் சார். மாப்பிள்ள இப்ராஹிம். ஆமா மாப்பிள்ள இப்பு. மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள இருக்கற? சாரிங்க சார், லோன்ஸ் பத்தி ஏதாவது டீடைல்ஸ் எல்லாம் கேளுங்க சார். மாப்பிள்ள இன்னைக்கு நோம்பு என்னைக்கு? இன்னைக்கு ரம்ஜான். இன்னைக்கு போய் வேலைக்கு போயிட்டு இருக்கே மாப்பிள்ள. நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. நீ ரேஸ் கோர்ஸ் ஆட்டு ஆர்எஸ் புரம் ஆட்டு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சொல்லு மாப்பிள்ள. டிச்சன் வரை கொண்டு உன்னை டிராப் பண்ற மாப்பிள்ள. சார் சாரிங்க சார், மன்னிக்கவும். மாப்பிள்ள நான் இன்னைக்கு என்னை மறந்துட்டேன் நினைக்கிறேன். நம்ம ரெண்டாம் கிளாஸ்ல சுத்திட்டு இருந்தோம்ல மாப்பிள்ள. நீ ஒரு நாள் போய் கிளாஸ்ல போய் உட்காரும்போது உன் பேக் பின்னாடி நிப்பு வெச்சிருந்தானே, இப்ப மறந்துட்டியா? சார் சாரிங்க சார், மன்னிக்கவும் சார். டேய் 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 இப்போ டேய் இப்போ 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 குஷியாய் ருசி ருசியாய் குஷியாய் ருசி ருசியாய் சுவையாசி. நான் நினைச்சத நீ நினைச்ச சசி. ஆமா மாப்பிள்ள, அந்த நாயை துரத்தி விட்டுட்டு அது திங்குற பிரியாணியும் அப்படியே எடுத்து திண்டலாம்னு நினைச்ச மாப்பிள. உட கிருப்பையில எனக்கு அந்த நாய பிரியாணி மாதிரிதாடா தெரியுது. மாப்பிள்ள, இன்னைக்கு டிவில பிரியாணி படம் போட்டிருப்பாங்கடா. கடைசியில அந்த பணத்தை கூட பார்க்க முடியாத பாவிங்க. காட்டு பசியில இருக்குதுடா, அப்படியே நெஞ்சலும் கிழிச்சு கடிச்சு திட்டு ஓடி போயிருக்கா. புள்ளிங்க பசியில இருக்குது பார்த்தாலே தெரியுது. அந்த நாய புள்ளிங்க எல்லாம் அப்படியே ஒரு டைப்பா பாத்துச்சுல, அதுல தெரிஞ்சு தெரியா. டென்ஷன் ஆகாத, பிரியாணி இருக்குது, நாலு பேர் சாப்பிடும். கொடுத்து விடுறான் உங்களுக்கு. தாண்டா இரு, அதுக்கு முன்னாண்ட சொல்லி விடுமா. ஓ அதுவா? பசியில காது வேற அடை போச்சு. பிரியாணியடா நாசமா போன நாய்களா, கடைசி வரைக்கும் பச்சை தண்ணி தாண்டா. என்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம்.